கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மை டியர் பிரதர் சிஸ்டர்ஸ் இன் த லார்ட், ஐ கிரீட் யூ இன் த நேம் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 6 வசனத்தில் பார்க்கிற பொழுது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று பார்க்கின்றோம். Seek him at the place of the Lord. உபாகம புஸ்தகம் 4:29 வசனத்தில் நாம் பார்க்கின்ற பொழுது, என் முழு இதயத்தோடு ஓடும், என் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் பொழுது அவரை கண்டடைவோம் என்று வேதவசனம் சொல்லுகின்றது. எனக்கு அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்றைய நாட்களில் எத்தனையோ ஊழியக்காரர்கள் இயேசு இதோ வருகிறார், இயேசு வருகிறார் வருகிறார் என்று எத்தனையோ பிரசங்கங்களை கேட்டிருப்போம். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் வரவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்களை செய்யவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை கொடுக்கவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாறுதலும் இல்லாமல் இருக்கிறதே என்று சொல்லி அநேகர் ஏங்கி காணப்படலாம். ஆனால் கர்த்தரை கண்டடையத்தக்க நேரத்திலே நீங்கள் தேடுவீர்கள் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு தென்படுகின்றவராக இருக்கின்றார். அதிகாலையிலே என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வேதவசனம் சொல்லுகிறபடியே, அதிகாலையிலே எழுந்து நாம் தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவரே என்று கூப்பிடுகின்ற பொழுது, இயேசுவே என்று கூப்பிடுகிற பொழுது, என் தேவனாகிய கர்த்தர் இறங்கி வந்து உங்கள் மனக்கவலைகளையும் உங்கள் கண்ணீர்களையும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் நீக்கி கர்த்தர் நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து இந்த பூமியிலே சுகபலத்தோடும் பாதுகாப்பாகவும் வாழ தேவ ஆவியானவர் நமக்கு கிருபை பாராட்டுகின்றவராக இருக்கின்றார். அவர் மேல் விசுவாசமாயும் நம்பிக்கையாயும் இருப்போம், தொடர்ந்து ஓடுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தைகளினால் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, எமக்கு சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, உம்மை கண்ணடையத்தக்க நேரத்திலே நாங்கள் தேட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய கிருபையின் கரத்தினால் நீர் எங்களோடு இடைபடுமையா. ஆவியானவர் எங்களோடு கூட சொப்பனத்தின் மூலமாய் தரிசனத்தின் மூலமாய் இடைபடும். நீர் எங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் காணப்படுகிற குறைகள் எல்லாம் நீக்கி உம்முடைய வல்லமையின் கரத்தினால் எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.